எல்லாரும் எல்என்பி ரினோபிள் சிஸ்டம் சார்பாக வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரக்சர்ட் கேபிளிங் அதோட சில பேசிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த செஷன் நம்ம மூணு பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். இன்றைக்கி பார்ட் ஒன்னில் சில விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்மளோட டிஸ்கஷனில் நிறைய இடங்களில் நம்ம சிம்பிள்ஸு, ஐகான்ஸு, ட்ராயிங்ஸு, அக்ரோனிம்ஸு, ஷார்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை ரெஃபர் பண்ணும்போது ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வீடியோட இந்த பார்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கூட கிளாரிட்டி கிடைக்கும். இன்றைக்கி பார்ட் ஒன்னில் என்னென்ன விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர்ட் கேபிளிங்னா என்ன, ஒரு ஸ்ட்ரக்சர்ட் கேபிளிங் நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க, பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஞாபகத்துக்கு வேண்டிய மூணு முக்கியமான ரூல்ஸ் என்னென்ன, ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ரக்சர்ட் கேபிளிங்கில் வரக்கூடிய சப்ஸ்டம்ஸ் என்னென்ன, டிமார்கேஷன் பாயிண்ட் அப்படிங்கன்னா என்ன, ஸ்ட்ரக்சர்ட் கேபிளிங்கில் எப்படி வந்து கேபிள்ஸையும் நம்ம கேபிள் மேனேஜ்மெண்ட்டையும் ஸ்ட்ரக்சர்ட் கேபிளிங்கில் பார்க்குறக்கு இருக்கும், என்னென்ன விதத்தில் நம்ம வந்து ஒரு மெயின் சர்க்கியூட்டு, ஓகேங்களா, மெயின் கனெக்ஷன்ஸையும் ஹரிசான்டல் கனெக்ஷன்ஸு ப்ளஸ் இன்டர்கனெக்ட் கனெக்ஷன்ஸ் இது எல்லாத்துக்குள்ளேயும் நம்ம கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரக்சர்ட் கேபிளிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச், பில்டிங்கில் ஒரு ஆர்கனைஸ்டாக, ஓகேங்களா, நல்ல நீட்டாக ஒரு கேபிளை நம்ம ப்ராப்பராக பண்ணணும். எஸ்பெஷலாக வந்து நெட்ஒர்க் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் ஈஸியாக இருக்கணும். அதே மாதிரி எந்த டெக்னீஷியன்ஸ் அதில் வேலை பார்த்தாலும் அவங்க நாளைக்கு ட்ரபுள் ஷூட் பண்ணுறதுமே ஈஸியாக இருக்கணுங்கிறது வேண்டி உருவாக்கப்பட்டதான் வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ட் கேபிளிங், சரிங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ட் கேபிளிங்கில் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு விஷயம் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி ஃபெசிலிட்டிஸ் நம்ம ப்ராப்பராக பண்ணியிருக்கணும். அப்புறம் அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வைக்கிறதுக்கான எக்யூப்மெண்ட் ரூமு, அதுக்கடுத்ததாக வந்து இந்த எக்யூப்மெண்ட்டுக்கும் டெலிகம்யூனிகேஷன் ரூம்ஸில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸி கனெக்ட் பண்ணுறதுக்கான பேக் போன் சிஸ்டத்தை நம்ம ப்ராப்பராக உருவாக்கி வைக்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஹரிசான்டலாக வந்து, ஓகேங்களா, நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் லோட்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கான ஹரிசான்டல் பாத்வேஸை ப்ராப்பராக நம்ம க்ரியேட் பண்ணி வைக்கணும். ஏன்னா அதில் தான் வந்து நம்ம ஒர்க் ஏரியாவில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இப்போது மூணு முக்கியமான ரூல் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், நம்ம வந்து நம்மளோட முதல் ப்ரியாரிட்டியாக முதல் ரூலாக நம்ம வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனெக்டிவிட்டி, கம்ப்ளீட் கனெக்டிவிட்டியை நம்ம கொடுக்கணும், ஓகேங்களா? ஸோ ஒரு அங்கே எல்லா விதத்துலேயுமே சரி, கனெக்டிவிட்டி ப்ராப்பராக இருக்கணும், நெட்ஒர்க் கனெக்டிவிட்டியை ப்ராப்பராக, எந்த எக்யூப்மெண்ட்னாலும் ஈஸியாக நம்ம ப்ளக் அண்ட் ப்ளே பண்ணுற அளவுக்கு தேவையான சாக்கெட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக நம்ம கொடுத்து வச்சுருக்கணும், எஸ்பெஷலாக RJ45. அதுக்கடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா, நம்ம என்றைக்கு டிசைன் பண்ணாலும் சரி, அப்போ அந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத மனசில் கொள்ளாமல் ஃப்யூச்சரில் ஏதாவது அடிஷன் பண்ணாலுமே வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஃப்யூச்சர் க்ரோத்தை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர்ட் கேபிளிங் சிஸ்டத்தை பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி என்றைக்குமே வந்து நம்ம வந்து ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் ரெடி பண்ணி வைக்கணும். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்டர்ஸ்க்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நம்ம இஷ்டத்துக்கு ஒரு சிஸ்டத்தை ஒரு கஸ்டமருக்கு நம்ம பண்ணி கொடுக்குறது, அவங்களோட ஃப்ரீடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஒரு சிஸ்டத்தை செஞ்சு கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய மூணு முக்கியமான ரூல்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ட் கேபிளிங் பண்ணியிருக்காங்க ஒரு ப்ராஜெக்ட்லாம் போது அங்கே என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கும், அதில் எப்படி கேபிளிங் பண்ணியிருப்பாங்க, சர்வர் ரூம்ஸில் என்னென்னலாம் இருக்கும், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக எப்படி வயரிங் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத இங்கே காமிச்சிருக்கோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய சப்சிஸ்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், டிமார்கேஷன் பாயிண்ட், அதுதான் என்ட்ரன்ஸ். இப்போ எப்படி நமக்கு வீட்டில் ஒரு இபி பவர் எடுக்கிறோன்னா மீட்ரு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, இபிலேருந்து வருது மீட்டருக்கு வரும், மீட்டர்லேருந்து நம்மளோட டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் மூலமாக நம்ம எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அதே மாதிரியே தான் இந்த ஸ்ட்ரக்சர் கேபிளிங்கில் ரொம்ப முக்கியமானது இந்த டிமார்கேஷன் பாயிண்ட். ஏன்னா நிறைய சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருப்பாங்க, ஏர்டெல் அதே மாதிரி ஜியோ அது மாதிரி நிறைய சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் மார்க்கெட்ஸில் அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த கன்சர்ன் சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்டருந்து வரக்கூடிய ஃபஸ்ட் பாயிண்ட் ரிசீவ் பண்ணுறது இந்த டிமார்கேஷன் பாயிண்டில் தான். அதுக்கடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா எக்யூப்மெண்ட்ஸ் ரூம் இருக்கும், ஓகேங்களா, அதில் தான் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இந்த டெலிகம்யூனிகேஷன் ரூமுங்கிறது எல்லா ஃப்ளோர்லேயும் இருக்கும். எந்தெந்த ஃப்ளோர், டோட்டலாக ஒரு 3 ஃப்ளோர் பில்டிங், ஒரு 2 ஃப்ளோர் பில்டிங், ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸாக இருந்துச்சுன்னா எல்லா ஃப்ளோர்லேயுமே இந்த டெலிகம்யூனிகேஷன் ரூம்ஸை வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த பேக் போன் கேபிளிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வெர்டிக்கலாக பண்ணக்கூடிய கேபிள்ஸை நம்ம பேக் போன் கேபிளிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்ததாக இந்த ஹரிசான்டல் கேபிளிங் எதுக்கு அப்படின்னா, இதை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கேபிள் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஒவ்வொரு ஃப்ளோர்லேயுமே இந்த ஹரிசான்டல் கேபிளிங்ஸ் பாத்வேஸுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம ஒர்க் ஏரியா ரொம்ப முக்கியமான நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த ஹரிசான்டல் பாத்வேஸ்லேருந்து எடுத்து தான் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம், சரிங்களா? இதுதான் வந்து அலோவ் ஃபார் க்ரோத். அதாவது நம்ம ஒரு முக்கியமான ரூல் ஒன்று என்னென்னா, நம்ம வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கணும் கண்டிப்பாக, ப்ளஸ் வந்து நம்ம பண்ணக்கூடிய ப்ரொவிஷன் ஃப்யூச்சரை மனசில் வச்சு பண்ணணும். அவங்க ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணுனாலும் அதுக்கான எக்ஸ்டென்ஷன் தான் நம்ம கொடுத்துருக்கணும், சரிங்களா? ஒரு டிமார்கேஷன் பாயிண்ட்டுங்கிறது பிஃபோர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இப்படி தான் இருக்குது, இப்போ நம்ம டேஸ் நல்லாவே டெவலப் ஆயிடுச்சு, ஓகே. ஸோ டிமார்கேஷன் பாயிண்ட்டுங்கிறது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து அந்த பில்டிங்குள்ளே இருக்கக்கூடிய பேக் போன் கேபிளிங்கில் கனெக்ட் பண்ணுறதுக்கு தேவையான ப்ரொவிஷனை நம்ம அவுட்டோரில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான் வந்து அவுட்டோர்லேருந்து வரக்கூடிய ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் ஈஸியாக கனெக்ட் பண்ணணும்.
எக்ஸ்பெஷலாக இன்ட்ரா பில்டிங் பேக் போன் கேபிளிங்குள்ளே கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் நம்ம செஞ்சு வச்சிருக்கிறதா டிமார்கேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி வாட்டர்லாம் எங்கே தொடங்குதோ எங்கே மீட்டர்ஸ் வச்சுருக்காங்களோ அந்த இடங்களில் இந்த டிமார்கேஷன் பாயிண்ட்ஸுங்கிறது இருக்கும். ஒரு டெலிகம்யூனிகேஷன் ரூம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குங்கிற ஒரு பிக்சர் இங்கே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒரு பேண்ட்யூட் டிஸ்ட்ரிபியூஷன் ரேக் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குங்கிறத இங்கே காமிச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த ஒர்க் ஏரியா அப்படின்னா என்ன முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒர்க் ஏரியாங்கிறது எந்தெந்த ஏரியாலெல்லாம் டெலிகம்யூனிகேஷன் ரூம்ஸு ஓகேங்களா சர்வ் பண்ணதோ அந்த ரூம்ஸ் எல்லாமே ஒர்க் ஏரியா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரிங்களா, எங்கெல்லாம் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்க டெலிஃபோனிக் நெட்ஒர்க்ஸு பிசிஸு ஈத்தரன் கேபிள்ஸ் ப்ரொவிஷன்ஸ் எங்கெல்லாம் தேவையோ அந்த ரூம்ஸ் எல்லாத்தையுமே ஒர்க் ஏரியா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு சாம்பிள் ஐடியா ஆஃப் ரேக் லே அவுட் இங்கே காமிச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் ரேக்ஸ் அங்கே இருந்தாலுமே வந்து செக்யூரிட்டிக்கு ஒரு தனி சிஸ்டம், பில்டிங் ஆட்டோமேஷனுக்கு தனி ஓகேங்களா, அதுக்கப்புறமா நெட்ஒர்க் எக்யூப்மெண்ட்ஸ் வைக்கிறதுக்குன்னு தனி ப்ரொவிஷன்ஸு, அதே மாதிரி ப்ராப்பராக அந்த கேபிள்ஸ் கேபிளிங் பண்ணுறதுக்கு எக்ஸ்பெஷலாக கேட்சிட் கேபிள்ஸை ப்ராப்பராக நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே அங்கே கொடுத்துருப்போம். சரிங்களா, ஸோ இப்போ ஒரு ஹரிசோண்டல் கேபிள் மேனேஜ்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குங்கன்னா அதோட எக்ஸாக்ட் பிக்சர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குங்கிறத இங்கே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு மெயின் கிராஸ் கனெக்ட் அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு, ஓகே இன்டர்மீடியட் கிராஸ் கனெக்ட்னா என்ன, ஹரிசாண்டல் கிராஸ் கனெக்ட்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். மெயின் கிராஸ் கனெக்ட் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் வந்து நம்ம சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்க இல்லையா, ஏர்டெல்லோ ஏர்டெல் ஜியோன்னு சொல்லி நிறைய நெட்ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த இடம் தான் வந்து மெயின் கிராஸ் கனெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மெயின் கிராஸ் கனெக்டில் இருந்து தான் வந்து ஃபீல்டு சைடில் இருக்கக்கூடிய ஓகே ஒர்க் ஏரியாஸில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ்க்கு போகிறக்கு முன்னாடி அந்த த்ரூ வித் ஹெல்ப் ஆஃப் அ ஹரிசோண்டல் க்ராஸ் கனெக்ட் மூலமாக தான் அங்கே போகும். ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடியதான் வந்து இன்டர்மீடியட் க்ராஸ் கனெக்ட். ஓகே ஒரு மெயின் க்ராஸ் கனெக்ட்டுக்கும் ஹரிசோண்டல் க்ராஸ் கனெக்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடியதான் வந்து இந்த இன்டர்மீடியட் க்ராஸ் கனெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய கனெக்ஷன். புரியுதுங்களா? ஸோ அப்போது நம்ம ஒரு ஹரிசோண்டல் நம்ம ஒரு மெயின் க்ராஸ் கனெக்ட்லேருந்து டைரெக்டாக ஹரிசோண்டல் க்ராஸ் கனெக்ட்டுக்கு நம்ம கனெக்ட் பண்ண மாட்டோம். கண்டிப்பாக இடையில ஒரு இன்டர்மீடியட் க்ராஸ் கனெக்ட் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து ஃபர்தராக ஃபைனலாக வந்து ஹரிசாண்டல் க்ராஸ் கனெக்ட் இருக்கும். அதில் ஒர்க் ஏரியாவில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கும். எப்பயுமே சரி ஒரு மெயின் க்ராஸ் கனெக்ட்லேருந்து நீங்கள் ஹரிசாண்டல் க்ராஸ் கனெக்ட் இருக்குது அப்படின்னா இடையில ஒரே ஒரு இன்டர்மீடியட் க்ராஸ் கனெக்ட் தான் இருக்கணும். ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட இன்டர்மீடியட் க்ராஸ் கனெக்ட் யூஸ் பண்ணக்கூடாது, பண்ணுனா நமக்கு வந்து சிக்னல்ஸ் ப்ராப்பராக ட்ரான்ஸ்மிட் ஆகாது. ஸோ அதனால் ஒரு மெயின் க்ராஸ் கனெக்ட் இருக்குன்னா அங்கேருந்து டைரெக்டாக ஹரிசோண்டல் க்ராஸ் கனெக்ட் போகணும் த்ரூ இன்டர்மீடியட் க்ராஸ் கனெக்ட், அவ்வளோதான். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக உள்ளே நம்ம இன்டர்மீடியட் க்ராஸ் கனெக்ட்ஸை வச்சுருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் ஸ்டார்ட் டோபாலஜி ஓகேங்களா அப்படின்னு சொல்லி நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் நம்ம வந்து கனெக்ஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். நன்றி, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், எங்களோட ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம், எங்களை காண்டாக்ட் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நீங்கள் பிஎல்சி ப்ரோக்ராமிங் படிக்கணும், எஸ்பெஷலாக சீமென்ஸ் அலன்ப்ரோடி டெல்டா பிஎல்சி ப்ரோக்ராமிங் படிக்கணும், அது ரிலேட்டடாக சர்டிஃபைட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம், அதுக்கான ட்ரைனிங்ஸை நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி ஜிசிசி கண்டிஷன கத்தர் ஒமான் சவுதி துபாய் மாதிரி நாடுகளில் நீங்கள் வந்து பில்டிங் ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கணும், பில்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் வேலை பார்க்கணும், மெட்ரோ ஸ்டேஷன்ஸில் ஏர்போர்ட்ஸில் சீபோர்ட்ஸில் எக்ஸ்பெஷலாக ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் என்டர் ஆகணும், அக்சஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் ஓகேங்களா, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் டெக்னாலஜிஸு, சிசிடிவி கேமரா சிஸ்டமு, ஸ்பெஷலாக எம்இபி கோஆர்டினேஷன் ரிலேட்டடான ஃபீல்டில் நீங்கள் வேலை பார்க்கணும், அது ரிலேட்டடாக ஐடியாலஜிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கான ட்ரைனிங்ஸை நாங்கள் கொடுக்குறோம் அலாங் வித் சர்டிஃபிகேஷன். அதே மாதிரி இப்போவரே இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் சோலார் டிசி லைட் சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாலும் அதுக்கான சப்போர்ட்ஸை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி நீங்கள் வந்து சோலார் ஃபென்சிங் அதை வந்து ஒரு எக்யூப்மெண்ட்டாகவே நாங்கள் கிட்டாகவே கொடுக்குறோம். இந்த சோலார் ஃபென்சிங் அதிகமாக நம்ம எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவசாய நிலங்கள் இருக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய பயிர்களை காட்டு மிருகங்கள் வேட்டையாடுது அப்படிங்கும்போது அந்த மிருகங்கள்கிட்ட இருந்து உங்களோட பயிர்களை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் நார்மலான ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங்க்கு பதிலாக ஓகே ஒரு மாற்றாக இந்த சோலார் எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங் வந்து நீங்கள் போட முடியும். ஸோ இது வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுத்தலைன்னா தேவையான ஷாக்கை ஏற்படுத்தும், அவ்வளோதான். அதே மாதிரி சோலார் ஆன்கிரிட் ஆஃப்கிரிட் ஹைப்ரிட் அப்ளிகேஷன், சோலார் ஸ்ட்ரீட்லைட், சோலார் பம்ப் சர்வீஸஸ்க்கு தேவையான நம்ம டிசைன் கன்சல்டன்சி ட்ரைனிங் சப்போர்ட்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். நன்றி.